உங்க வீட்ல இந்த மாதிரி ரெண்டு பழைய கேன் இருக்கா? அப்ப இத ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிவிசி பைப் ஒரு 1/2 அடி கட் பண்ணி அந்த எல்போவையும் டி ஜாயிண்டையும் கனெக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு 1/2 அடி பிவிசி பைப் கட் பண்ணி இன்னொரு எல்போவையும் டி ஜாயிண்டையும் கனெக்ட் பண்ணிருங்க. பார்க்க பாஸ் ஷேப்ல வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு 1/2 அடி பிவிசி பைப் கட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்ச பிவிசி பைப்ல கனெக்ட் பண்ணிட்டு கீழ ஒரு டி ஜாயிண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம செட் பண்ண பிவிசி செட்டப்ல எல்போல ரெண்டு ஹோல் இருக்கும். அந்த ரெண்டு ஹோல்ல ரெண்டு வாட்டர் கேன் கனெக்ட் பண்ணிட்டு எம்சிஎல் போட்டனால ஏர் லீக் ஆகாத அளவுக்கு செமையா வந்து ஒட்டிருங்க. ஒட்டி முடிச்சதும் கீழே உள்ள டி ஜாயிண்டிங்ல சின்னோண்டு பிவிசி பைப் எடுத்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. அதுல கையோட ஒரு ஓசையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டு கிணறு எந்த அளவு ஆழமோ அந்த அளவுக்கு நெட்ட ஒரு பிவிசி பைப் கட் பண்ணி நம்ம ஏற்கனவே செட் பண்ண பிவிசி செட்டப்ல வந்து கனெக்ட் பண்ணிருங்க. ஃபைனலா எண்ட்ல ஒரு புட் வால் ஓத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு கரண்டே இல்லாத ஒரு வாட்டர் பம்ப் வந்து செமையா வந்து கிடைச்சிருச்சு. இது எப்படி யூஸ் பண்ணி தண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். புல் வீடியோ லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, மறந்துடாம பாருங்க.